ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகளுமான திரு ஆர் திருநாவுக்கரசு, திருமதி எஸ் வசந்தி, திரு ஆர் எம் சுவாமிநாதன், திரு கே டி கே ஜி முருகேசன், திருமதி டி திருச்செல்வி, திரு ஏ முருகானந்தன் ஆகியோரது கனவுகளாக அமைந்ததால் 2008 நிறுவப்பட்டதே எம் பள்ளி. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பது வள்ளுவன் வாக்கு. பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்தில் தளிக்கோட்டை கிராமத்தில் அமைதியான சூழ்நிலையில் பரந்த பள்ளி வளாகத்தினையும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட மழலையர் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தனித்தனி வளாகங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளியானது 15 வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 2008 100 குறைவான மாணவர்களை கொண்டு நடுநிலை பள்ளியாக தனது சேவையை தொடங்கிய நம் பள்ளி தற்போது 500 மேற்பட்ட மாணவர்களுடன் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து திறம்பட செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கேற்ப 100 மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் அறிவியல் விஞ்ஞானிகளையும் வழக்கறிஞர்களையும் உருவாக்கியது நம் பள்ளி. இத்தகைய உயர்வுகளுக்கெல்லாம் காரணமான ஒழுக்கம், ஒற்றுமை, ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல், சகோதர மனப்பான்மை போன்ற நற்பண்புகள் வளர காரணமாக இருப்பது எம் பள்ளி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அனைத்து அரசு பொதுத் தேர்வுகளிலும் தொடர்ந்து 100% வெற்றியினை மட்டுமே பெற்ற ஒரே பள்ளி நம் பள்ளி. ஒவ்வொரு ஆண்டும் அரசு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்று கற்பித்தல் பணியினை செம்மையாகவும் சேவையாகவும் கருதி செயல்பட்டு வரும் பள்ளி நம் பள்ளி என்பதை மிகவும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு தனித்தனியான ஆய்வுக்கூடங்கள் மற்றும் 5000 புத்தகங்களை கொண்ட நூலக வசதி கொண்டது நம் பள்ளி. நமது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் புத்தகம் படிக்கும் திறனை வளர்க்கும் விதமாக பல்வேறு இடங்களில் நடைபெறும் புத்தக கண்காட்சிகளுக்கு பள்ளியிலிருந்து அழைத்து சென்று வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எம் பள்ளியில் கராத்தே, சிலம்பம், யோகா, நடனம் மற்றும் ஹிந்தி சபா தேர்வுகள் போன்ற இதர பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காற்றோட்டமான வகுப்பறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தடையில்லா மின்சார வசதி, அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி, மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்புடன் கூடிய தனித்தனி கழிப்பறை வசதி, மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே பெற்ற பள்ளி நமது பள்ளி. எம் பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி பள்ளி வளாகம் முழுமையும் சிசிடிவி பொருத்தப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் கண்காணித்து வருகிறோம். முழுமையான பாதுகாப்புடன் கூடிய சிசிடிவி பொருத்தப்பட்ட பள்ளி வாகனம் எந்த பள்ளி வாகனமும் சென்று வர முடியாத குக்கிராமங்களுக்கும் சென்று மாணவர்களின் இல்லங்களுக்கு அருகில் சென்று அவர்களை அழைத்து வரும் வாகன வசதி கொண்ட பள்ளி என்ற பெருமைக்குரிய பள்ளியாக நமது பள்ளி இந்த சுற்று வட்டாரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான், வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, கொள்ளத்தால் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாதது கல்வி. கல்வி என்னும் விலைமதிப்பில்லா நெடும் பயணத்தை இனிதே நமது பள்ளியில் கல்வி பயிலத் தொடங்கும் அனைத்து மழலை செல்வங்களின் வாழ்வும் கல்வியும் ஒளிர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு கல்வியாண்டும் விஜயதசமி அன்று சிறப்பு ஹோமத்துடன் கூடிய இலவச வித்யாரம்ப நிகழ்ச்சியானது செய்விக்கப்பட்டு வருகிறது. இந்த வித்யாரம்ப நிகழ்ச்சியில் நமது சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் 500 பெற்றோர்கள் தங்களின் மழலை செல்வங்களோடு பங்கு பெற்றனர். வித்யாரம்ப நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மழலை செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக பரிசு பொருட்களும் பள்ளி பாடப்புத்தகங்களும் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் கல்வி நிறுவனம் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களோடு மட்டும் நில்லாமல் மழலையர் தொடங்கி அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுத்து கொண்டுள்ளது. எங்கள் பள்ளி
அனைத்து மாணவர்களிடமும் LSRW லேர்னிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்கில் உடல்நல கல்வி மற்றும் விளையாட்டு கல்வி பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் என்ற அம்சங்களுடன் மிகவும் கவனமாக வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் கற்றல் ஆசிரியரோடு நின்றுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பருவத் தேர்விற்கு பின்னர் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்தை செயல்முறைப்படுத்தி வருகின்றது. 2016 முதல் 2020 ஆண்டு வரை எம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளிலும் கல்வி மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளிலும் பங்கேற்று பல வெற்றி வாகைகளை சூடி தந்துள்ளனர். 1/9/2022 அன்று 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான கைப்பந்து போட்டி நம் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது பள்ளியில் 20 மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். 2/9/2022 அன்று பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான கோகோ போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் பங்கேற்று 2 இடத்தை பெற்று தந்துள்ளனர். 14/8/2022 அன்று தேசிய அளவிலான கராத்தே போட்டி காரைக்கால் ராயல் மகாலில் நடைபெற்றது. அதில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று 2 இடம் மற்றும் 3 இடத்தினை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளனர். மேலும் 17/12/2022 அன்று அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் முதல் 2 மற்றும் 3 இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 8/1/2023 அன்று சர்வதேச அளவிலான போட்டி சென்னையில் தாம்பரம் ஸ்ரீ பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. அதில் எம் பள்ளி மாணவர்கள் 3 இடத்தை பெற்று அளப்பரியா பெருமையை எம் பள்ளிக்கு தேடித்தந்துள்ளனர். 12/11/2022 அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு இடையேயான தேசிய அளவிலான யோகா போட்டி புதுக்கோட்டை திருவப்பூரில் நடைபெற்றது. அதிலும் நம் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று 20 மேற்பட்ட பதக்கங்களை பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்களிடம் நாட்டுப்பற்றை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் நமது விடுதலைக்கு பாடுபட்டு இன்னுயிரை தேசத்திற்காக கொடுத்தவர்களை நினைவு கூறும் வகையிலும் நமது மாணவர்களிடம் மொழித்திறனை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் பண்பாட்டை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும் எம் பள்ளியில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவற்றுள் சமுதாயத்தில் அறியாமை என்னும் இருள் அகற்றப்பட வேண்டும் என்றால் அங்கு கல்வி என்னும் தீபம் ஒளிர வேண்டும். அந்த கல்வி தீபத்தை தமிழகம் முழுவதும் ஒளிர்வதற்கு அரும்பாடுபட்ட நமது முன்னாள் முதல்வர் திரு காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கல்வி வளர்ச்சி நாளாக எம் பள்ளியில் கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அந்த கல்வி தீபத்தை தமிழகம் முழுவதும் ஒளிர்வதற்கு அரும்பாடுபட்ட நமது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான July 15 அன்று கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அன்றைய நாளில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு தினத்தன்று எம் பள்ளி மாணவர்கள் அவரவர்களின் வீடுகளிலும் பள்ளி வளாகத்தினுள் தலைமையாசிரியர் 20 ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் இணைந்து 100 மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு ஐயா அவர்களின் கனவு மெய்ப்பட செய்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்று காட்சி தந்த எம் பள்ளி விநாயகர் சிலைகளின் தெய்வீக தன்மையை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினமானது எம் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து பாரதியார் நினைவு தினம், பொறியாளர் தினம், காந்தி ஜெயந்தி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள், கணித மேதை ராமானுஜம் அவர்களின் பிறந்த நாளான உலக கணித தினம் ஆகிய நாட்களில் அவரவர்களை பற்றிய கவிதைகள், ஓவியங்கள், உரைகள் ஆகியவற்றை மாணவர்கள் தந்து எங்களை வியக்க வைத்துள்ளனர். இத்துடன்
மாணவர்களின் மொழித்திறனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு இலக்கிய மன்ற போட்டிகளும் உடல்நலத்தை பேணுவதற்காக விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வுலகையே உலுக்கிக் கொண்டிருந்த கொரோனா காலகட்டத்திலும் மாணவ மாணவிகளின் நலன் கருதி கேஜி முதல் 12 வகுப்பு வரை ஆன்லைன் லைவ் கிளாஸினை நாள் ஒன்றிற்கு 4 மணி நேரம் நடத்தி வரலாறு படைத்த ஒரே பள்ளி நமது பள்ளி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தேர்வுகளுக்கு வினாத்தாட்களை பள்ளியில் நேரடியாக பெற்று பெற்றோர்களே அவரவர் இல்லங்களில் கண்காணிப்பாளராக பணியாற்றி விடைத்தாட்களை பள்ளியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒப்படைத்த பெருமைக்குரிய பெற்றோர்களை கொண்ட பள்ளி நமது பள்ளி. கொரோனா காலகட்டத்தில் இடைவிடாது ஒவ்வொரு மாதமும் இணைய வழியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்தினை நடத்தி நம் பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வி சார்ந்த தேவைகளை உடனே நிறைவேற்றுவதில் முழு மூச்சாக செயல்பட்டு வந்த பள்ளி நமது பள்ளி என்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி. இணையவழி கல்வியில் மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வாரமும் மாணவர்களின் இல்லங்களுக்கே தேடிச் சென்று மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைத்த தன்னார்வலராக பணியாற்றிய ஆசிரியர்களை கொண்ட பள்ளி நம் பள்ளி. கொரோனாவை எதிர்கொள்ளும் விதமாக நம் அனைவரின் நலன் கருதி இக்கட்டான சூழ்நிலையிலும் 100% கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பள்ளியாக செயல்பட்டது நம் பள்ளி என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளி வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்து நமது பள்ளியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் பெருமை நமது பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களையே சாரும். இத்தகைய சிறப்புகளை கொண்ட நம் பள்ளியில் பெற்றோர்களாகிய நீங்கள் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு பெற்றோர்களின் நம்பிக்கையை 100% நிறைவேற்றி தந்து உங்கள் குழந்தைகளை சிறந்த மனிதனாகவும் வளமான மேதைகளாகவும் உருவாக்கி தருவோம் என்று ஆணித்தரமாக உறுதியளிக்கிறோம். இப்பள்ளியால் எங்களுக்கும் பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கும் பெருமை. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி.